தமிழகத்தில் 60 கிராமங்கள் 100% தடுப்பூசி போட்டுக்கொண்ட கிராமங்களாக உள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரியலூர் மாவட்டத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினர் 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்டு நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்வதை சுட்டிக்காட்டினார். இதேபோன்று மக்கள் அதிகம் கூடும் சுற்றுலா தலங்களில் தடுப்பூசி 100% போடுவதன் அடிப்படையில் கொடைக்கானலில் உள்ள மொத்தம் 23,681 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாகவும், சுற்றுலா தலமான கொடைக்கானல் 100% போட்டுக்கொண்ட பகுதியாக திகழ்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் இதுவரை 2,74,97,400 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், விரைவில் 3,00,000 தமிழக அரசு எட்டும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் மொத்தம் 12,00,000 தடுப்பூசிகள் தேவைப்படுவதாகவும், மத்திய அரசின் தடுப்பூசி கிடைத்தவுடன் உடனுக்குடன் தடுப்பூசி போடும் மாநிலமாகவும் தமிழகம் உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா்.